புதிய கோடியில் பழைய துணியை ஒட்டுப் போட முடியாது என்ற விவிலிய வாக்கு நினைவிற்கு வருகிறது. பழைய சமுதாய அமைப்பைச் சீர்திருத்தம் செய்வது என்பது நடைமுறையில் நடக்கக்கூடிய காரியமன்று. கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த புரட்சியை தோற்றுவித்து பக்குவப்படுத்திய பின்தான் மனிதனுக்கு பூரண சுதந்திரத்தை வழங்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் மக்களாட்சி பொருளுடையதாக அமையும். 2. தன்னலம் என்பது ஒரு வெறி. பாம்பின் நஞ்சினும் கொடியது. இந்நஞ்சின் வழிபட்டவர்கள் பெற்றுள்ள கல்வி பக்தி யாவும் பயனற்றவையே. 3. பெண்ணிடம் ஆசை கொள்ளுதலும் காதலும் ஒன்றன்று. இவை தம்முள் முரண்பட்டவை. 4. இன்றைய சமுதாயத்திற்கு பணத்தின் மீது மட்டுமே ஆசை. பணம் கிடைக்கக்கூடிய வழிகளில் அல்ல. தாவர இனங்கள் மனிதனை விடச் சிறந்தவை என்று கூறுவது ஏன்? இன்றைய மானுட பிறவிக்கு இது பொருந்துமா? பொருந்தா? சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி தமது வளர்ச்சிக்குரிய சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள தாவரங்களால் இயலாது. மானிடர் தாம் பெற்ற பகுத்தறிவால் பொருந்தாச் சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி தம்முடைய சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளும் திறனுடையவர்கள். ஆனால் இன்றைய நம்முடைய தமிழ்ச்சாதி சூழ்நிலைகளை மாற்றும் ஆற்றலுற்றிருக்கிறதா? இல்லை. இன்றைய தமிழ்ச்சாதி சூழ்நிலைகளின் கைதிகளாக வாழ்கின்றது. 6. ஒருவன் மரம் வைத்து வளர்த்தால் அது அவனுக்கு பயன்பட்டாது, அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் என்று சொல்லுவார்கள். இது தவறு. ஒருவன் ஒரு மரம் வைத்தால் அவன் சில நாள்களிலேயே அந்த மரத்தின் பயனை அனுபவிக்கிறான். மரம் செடியாக இருக்கும் போதே சுவாசத்துக்கு அவனுக்கு தேவையான உயிர்ப்பு காற்றை தருகிறது. இன்றைய வேளாண்மை வளர்ச்சியின் போக்கில் கனிகளை கூட சில ஆண்டுகளில் பெற முடிகிறது. சுற்றுப்புற சூழ்நிலை மேம்பாடு என்பது பூதா பெளதிக தூய்மை மட்டுமல்ல, சுற்றுப்புறத்தில் வாழும் சமுதாய மேம்பாடும் சேர்ந்ததேயாம். கவனித்து பேணி வளர்க்காத மனித சமுதாயம் கொடூரமானதாக உருக்கொள்ளும் என்பதற்கு பூலாந்தேவி சான்று. 8. மனித குலத்திற்கு உழைத்தல் என்பது இயல்பான குணமானால்தான் மண்ணை விண்ணகம் ஆக்கலாம். 9. பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்வு காண பெறாவிட்டில் அவை தம்போக்கில் தீர்வு காண முயன்று சமூக தீமைகளை வளர்க்கும். 10. மார்க்ஸ் ஒரு சிந்தனையாளர். அவர் வரலாற்றை மனித வாழ்வியலை அணுகிய முறையை சமய நெறியினர் கற்று அம்முறையில் அணுகினால் மண்ணுலகு விண்ணுலகமாகும். 11. பயந்தாங்கொல்லிகள் எதையும் குழப்புவார்கள். 12. புகழ் என்றால் மகிழ்வதும் இகழ் என்றால் வருத்தப்படுவதும் வாழ்க்கைக்கு துணை செய்யாது, அதுவும் தொண்டு வாழ்க்கைக்கு முற்றாக கூடாது. 13. கூட்டுறவு சங்கம் கடன் வாங்குவதற்காக மட்டும் அல்ல, கூட்டுறவு இயக்கம் ஒரு பன்முனை வளர்ச்சி இயக்கம். அதாவது மனித இயல் பண்புகளையும் ஆட்சி திறனையும் வளர்த்து செழுமைப்படுத்தும் இயக்கமா? 14. கூடி தொழில் செய்வதன் மூலம் குற்றம் குறையில்லாத வகையில் தொழில் நடைபெறும் என்பது கருத்து. ஆனால் இன்றைய நடைமுறையில் பெறப்பட்டுள்ள உண்மை இதுவல்ல. 15. ஒரு பொருளின் மதிப்பை மேலும் கூட்டுவது எதுவோ அதுவே உழைப்பு என்றழைக்கப்பெறும். 16. தாழ்வான கூரை உள்ள வீட்டில் எளிதில் தீப்பிடிக்கும். அதுபோல தாழ்வான நோக்கங்கள் உடையவர்கள் எளிதில் பகை கொள்வரா? 17. நம்பிக்கை என்பது நடைமுறையில் தோன்றி வளர்வதேயாம். 18. தனி உடைமை சமுதாயம் இருக்கும் வரையில் அதற்கு இசைந்தாற்போல் பற்றாக்குறையும் இருக்குமானால் அழுக்காறும் அவாவும் மனிதனை ஆட்டிப் படைக்கும். 19. பொறுப்புடன் கடமைகளை செய்கிற பொழுது கலந்து பேச வேண்டிய வாயில்கள் இயல்பாகவே தோன்றும். இவ்வாயில்கள் ஒருவருடைய பண்பை திறமைகளை அறிமுகம் செய்து வைத்து உறவுகளை வளர்க்கும். 20. தமிழ் மொழி ஆசிரியர்கள் சிற்றார்கள் பேரூர்கள் தோறும் பரவி பணியில் அமர்ந்த பிறகும் தமிழர்களிடையில் தமிழ் உணர்வும் குறைந்திருப்பது வருந்தத்தக்கது. இதனால் நம்முடைய மொழி உணர்வு காணல் நீரை போன்றது என்பது உறுதிப்படுத்தப் பெறுகிறது.
21. கருத்து வேற்றுமைகள் தவிர்க்க இயலாதன. ஆதலால் கருத்து வேற்றுமைகளை காழ்ப்புகளுக்குரிய முரண்பாடுகளாக எடுத்துக்கொண்டு வெறுப்பையும் பகையையும் வளர்த்தல் அறிவியல் முறையும் அன்று, நாகரிகமும் அன்று. கருத்து வேற்றுமைகள் வழி பகைமையை வளர்த்தல். எந்த சூழ்நிலையிலும் கருத்துக்களில் தெளிவு காண முடியாது போய் மானிட வாழ்க்கையில் தேக்கம் ஏற்பட்டுவிடும். 22. கருத்து வேற்றுமைகள் 100க்கு 100 எப்போதும் இருக்க இயலாது. ஆதலால் மனிதகுல ஒருமைப்பாடு கருதியும் அறிவு வளர்ச்சி கருதியும் உடன்பாடுடைய கருத்துக்களில் ஒன்றுபட்டு செயல்பட தொடங்கினால் காலப்பேர்க்கில் உறவுகள் வளரும், தெளிந்த அறிவியல் முடிவுகளும் கிடைக்கும். இந்த முறையே நமது அணுகுமுறை. 23. பல்வேறு கருத்துடையவர்கள் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகளில் தம் கருத்தை, மாறுபாட்டை, தன் கட்சியை, சாதியை நினைவு கூறத்தக்க வகையில் பேசுவதும் மற்றவர் கருத்தை விமர்சனம் செய்வதும் பொதுமைக்கு முரணாக அமையும். பொது மேடைகளில் மாறுபாடுகளைத் தவிர்ப்பது தலைசிறந்த நாகரிக பண்பு. 24. நமது வாழ்க்கையின் நோக்கங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் ஆவேச உணர்வுடன் உழைக்க வேண்டும். 25. ஒரு சமூகத்தை உதவிகள் சலுகைகள் மூலமே வளர்த்து விட முடியாது. அந்த சமூகத்திற்கு வளர வேண்டும் என்ற உணர்வும் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் மனப்பாங்கும் வேண்டும். 26. விமரிசனத்தை ஏற்றுக்கொள்ள தவறான மனப்போக்குடையவர்கள் முன்வர மாட்டார்கள், என்னையா என்று ஆத்திரப்படுவார்கள். 27. நாம் என்ன சொல்கிறோம், எதற்காக சொல்லுகிறோம் என்பதல்ல முக்கியம். சொல்லப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கிலேயே விளைவுகள் அமையும். 28. உணர்ச்சி உடைய உறவுகள் மட்டுமே இருந்து ஒத்துழைப்பு இல்லையானால் அது மகப்பேறு இல்லாத மனையறம் போன்றது. 29. வாத நோயினும் கொடியது பழக்க வழக்கங்களில் வழிபட்ட மனம். 30. குற்றங்களை மறைக்க விரும்புபவரின் சிறந்த கருவியே கோபமும் உறக்க பேசுதலுமாகும். 31. காலம் சொல்லும் என்பது பொறுப்பை வரலாற்றின் மீது சுமத்தி விட்டு வரிதே வாழும் இயல்பினரின் கூற்று. 32. காணல் கலந்து பேசுதல் ஆகியன கடமைகளைச் செய்யும் மனிதனின் தேவைகள், தவிர்க்க முடியாத தேவைகள். 33. எந்தவொரு உண்மையான உழைப்பும் உணர்வும் கட்புலனுக்கோ அனுபவத்திற்கோ வாராமல் போகாது. 34. பணி செய்த ஆண்டுகளை கணக்கிட்டு திறமைகளை கணக்கிட முடியாது. பணி செய்யும் பாங்கும் திறமையுமே அளவுகோல்கள். 35. சாதாரண விதிமுறைகளை கூட கடைப்பிடித்தொழுகுவதில் இடர்படுவோர் ஏராளம். 36. காரணங்களும் பயன்களும் இல்லாமலே கூட தவறுகள் செய்பவர்கள் உள்ளனர். 37. முறையாக செய்யப்பெறாத மருத்துவம் நோயை விட கொடியது. 38. தீவிர பற்றுக்கள் ஆய்வு மனப்பான்மையை தருவதில்லை. 39. பலரோடு கூடி வாழ்வது தொல்லையே, ஆனாலும் பண்பாட்டு பயிற்சிக்கு இதைவிட வேறு வழியும் இல்லை. 40. பழகி புதுக்கிக் கொள்ளப்பெறாத உறவுகள் பறிபோகும். 41. தற்சார்பான பழக்கங்கள் பெரும்பாலும் கிழமை காலம் தவறுவதில்லை, கடமைகள் மட்டுமே காலம் தவறுகின்றன. 42. காலம் தவறுதலை ஒழுக்கக்கேடு என்று உணராதவரை சமூகம் வளராது. 43. காலத்தவறி செய்யப்பெறும் பணிகள் பொருள் இழப்பை தரும். 44. பெரும்பான்மை என்ற எண்ணம் ஒரு வகையான தடிப்புணர்ச்சியையும் சிறுபான்மை என்ற எண்ணம் தாழ்வுணர்ச்சியையும் தருகிறது. 45. பசி என்பது கடமையை செய்து வயிற்றின் அடுத்த பணிக்கேட்பின் செயற்பாடு. 46. வயிறு சோசலிசத்தின் சின்னம். வயிற்றுக்கு இடப்பட்ட சோற்றின் பயன் உடம்பின் அனைத்து உறுப்புகளுக்கும் கிடைக்கிறது. 47. சாதி வெறியர்கள் சுரண்டி வாழ்வோர் ஆகியோரிடமிருந்து கடவுளை மதத்தை காப்பாற்ற வேண்டும். 48. தகுதி
திறமை இவற்றை வளர்க்காமல் உரிமைகளையும் உடைமைகளையும் வழங்குதல் பயனன்று. 49. ஒருமைப்பாடு மனித நேய அடிப்படையில் மட்டுமே உருவாகும். 50. சலுகைகள் உரிமைகளா?